வணக்கம் நண்பர்களே, சாய் மண் பாண்டம் சமையலில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம் காணொலியில் நாம் காணப்போகும் ரெசிபி கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சிக்கன் சிந்தாமணி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ பாய்லர் சிக்கன் வாங்கியிருக்கேன். நான் நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 1, காஞ்சி மிளகாய் 1/10 போல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது சோம்பு பொடி, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கொஞ்சம் நல்லெண்ணெய், லெமன் வந்து லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயை சூடானதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு தான் முதல்ல போட்டு வறுக்கணும். என்கிட்ட சோம்பு பவுடராக இருக்கவே நான் இப்போ காஞ்சி மிளகாவை போடுறேன். நான் இந்த வரமிளகாவை பாதியாக உடச்சி வச்சுக்கோங்க, முழுசாக போடாதீங்க. இது லேசாக வறுத்ததும் 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் முழு சோம்பு யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல சோம்பு போட்டுட்டு அப்புறமா மொத்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சிக்கன் சிந்தாமணியை. குறைஞ்ச பொருளை வச்சு நிறைந்த சுவை தரக்கூடிய ஒரு டிஷ் இது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. மஞ்சள்தூள் வந்து ஆப்ஷனல் தான், சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அதை சேர்க்குறோம் நம்ம. இப்போ தண்ணி சேர்க்காமே 1-3 நிமிஷம் போல் வேக விடுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அது வேக ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கன் சிந்தாமணி ஏன் இவ்வளோ ருசியை கொடுக்குதுன்னா நம்ம இதில் தண்ணி வந்து ரொம்ப கம்மி அளவில் தான் சேர்க்குறோம். எந்த ஒரு டிஷ்ஷிலுமே நம்ம குறைஞ்ச அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து பன்மடங்கில் இருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கம்மியாக செலவு பண்ணி. இப்போ மூடி வச்சிடலாம், 1-2 நிமிஷம் போல் வேகட்டும். சிக்கன் இப்போ நல்லா வதங்கியாச்சு. நான் இப்போ 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக தெளித்த மாதிரி விட்டால் போதும், அதுலேயே இது நல்லா வெந்துடும். முழுமையாக வேக 1-8 லிருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். நல்லா கலரி விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் திருப்பி வேக விடுங்க. இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, சுவையூட்டின்னு பார்த்தோன்னா மிளகாயும் மிளகும் தான். மிளகு நாம் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் சிக்கன் வெந்து பிறகு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆல்மோஸ்ட் இப்போ வெந்துடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. நாம் வந்து இந்த நேரத்தில் மிளகு தூள் எடுத்து சேர்த்து 2 முறை கலரி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம லெமனை பிழிஞ்சிக்கலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, குக் பண்ணாதீங்க. நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஃபுட்டில் வந்து அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்போவுமே லெமன் பிழிஞ்ச பிறகு குக் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வரமிளகாயும் கொத்தமல்லியும் தூவி கலரிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சிந்தாமணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன டிஷ் செஞ்சு காமிக்கலான்ட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய் மண் பாண்டம் சமையல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.